உங்களோடு கூட பல வாரங்கள் கழித்து உங்களோடு கூட சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே பாஸ்டர் ஜோயல் வினோத், பிதாகுமார் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியங்கள் மணலி மாத்தூரிலிருந்து உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். சில வசனங்களை நாம் முன்னாடி பார்ப்போம், பின்பு நாம் யாவரும் நாம் ஜெபிப்போம். ஃபோன் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் யாவரையும் நிரப்புவதாக. கண்களை மூடி ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் யாவருக்காக நான் கர்த்தரை துதி இந்த நாளுக்காய் ஸ்தோத்ர. இந்த லைவ்ல கர்த்தருடைய பிரசன்னம், தயவு, கிருபை ஒவ்வொருவரையும் தாங்குவதாக, தொடுவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவ மகிமை, தேவ கிருபை, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீட்டையும், ஆண்டவரே ஒவ்வொருடைய லைஃபையும் நிரப்புவதாக. ஆண்டவரே, மைட்டி காட், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. ஆம் ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிறவர் அல்ல, வெக்கப்படுத்துகிறவர் அல்ல. கர்த்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே, இந்த நேரத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திர. இயேசுவி நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து கர்த்தருடைய பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை தந்த என் தேவாதி தேவனுக்கும், அது மாத்திரம் சகோதரர் நோபல் அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். வசந்தம்மாக்காக கர்த்தரை துதிக்கிறேன். என் குடும்பத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் குடும்பங்களை இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. என்னாகும் புஸ்தகத்தில், என்னாகுமம் புஸ்தகம் 12 அதிகாரத்துல வேதத்துல வாசிக்கும் போது இவ்விதமாய் ஒரு வசனம் இருக்கிறது, வாசிக்கலாம். 7 வசனம், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். மோசேயை குறித்து இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன், யெகோவா தேவன் யாவே, அவர் சொல்லுகிற ஒரு சாட்சியை நான் பார்க்கிறோம். இந்த சாட்சியை குறித்து வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறது, இந்த வசனம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்க போகிறது என்பதை கவனித்து கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட அசைபாடுவார், உங்களை ஊக்குவிப்பார், இந்த வசனத்தின்படி உங்களை வழி நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவ பிள்ளைகளே, இங்கே வேதத்திலே வாசிக்க, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுங்க. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். He is faithful in my house. அவன் பார்த்தீங்கன்னா, மோசே குறித்து, இந்த ஊழியக்காரரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். முதலாவது அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறது ஆண்டவராகிய தேவனே சொல்லுகிறார். அவருடைய சகோதரி இடத்துல, அவன் சகோதரனிடத்துல கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுறார்னா, அவன் மோசே என்பவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்க உண்மையா இருக்கிறார்னா, ஆண்டவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு காலையில நீங்க இந்த தியானத்தை நிச்சயமாய் கவனிக்கணும். காரணம் என்னன்னா, கர்த்தர் உண்மையுள்ளவர்களை நேசிக்கிறார், உண்மை உள்ளவர்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். கொஞ்சத்துல உண்மையுள்ளவனை அநேகத்தில் அதிகாரியாய் வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உண்மைக்காக வாழும் பொழுது, உண்மையோடு இருக்கும் போது, சத்தியத்தை சுமந்து நடக்கும் போது, நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் போது, கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காக வழக்காடுகிறவர்களாய் இருக்கிறார். உண்மையுள்ளவர்களுக்காக கர்த்தர் எழும்புகிறவர், உண்மையுள்ளவர்களுக்காக கர்த்தர் பேசுகிறவர், உண்மையுள்ளவர்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர், உண்மையுள்ளவர்களுக்காக சத்ருக்களை எதிர்த்து ஆண்டவரே யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நான் உண்மையா இருப்பதனால எனக்கு என்ன பலன் என்று நீங்கள் நினைப்பீர்களானால், இத்தனை ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது நிச்சயமாய் வரும். மோசேயை குறித்து கர்த்தருடைய வசனம் சொல்லுங்க, அவர் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அவன் அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் தவறானவன் அல்ல, அவன் பொய் சொல்லுகிறவன் அல்ல, அவன் ஏமாற்றுகிறவன் அல்ல, அவன் என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, நாம் எங்கும் தேவனுடைய வீட்டிலே உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வீட்டிலே ஜெபத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆராதிக்கிறதிலே உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு கொடுப்பதிலே உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்கிறதிலே உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் எதை செய்தாலோ அது முழு உள்ளத்தோடு தேவனை மகிமைப்படுத்த, உண்மையோடு கூட அதன் கிரியைகளை நாம் காண்பிக்க வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் மோசேக்காக பரிந்து பேசினாரே, ஏன் பரிந்து அவருக்குள்ளார் குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். அல்லேலூயா.
ஏன் ஆண்டவராகிய கர்த்தர் மோசேக்காக பரிந்து பேசி மோசேக்காக எதிர்த்து பேசுகிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கும்போது இந்த 12 அதிகாரம் 1 வசனம் நமக்கு வாசிக்கவும் தெளிவாய் சொல்லப்படுகிறது. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினாலே மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசினாங்க. பாருங்க, இவர் ஊழியக்கார மோசே அவர் ஒரு எத்தியோப்பியா ஸ்திரீயை விவாகம் பண்ணினதுனால அவர் குடும்பத்தார் மிரியாமும் ஆரோனும் அவருக்கு விரோதமாய் என்ன பண்ணாங்க, பேசினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதல் காரியம், அவர் திருமணத்தினால் ஒரு பிரச்சனையை பார்த்து அவங்க சொந்த பந்தங்களை எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில திருமணம் ஆகும்போது அநேக குடும்பத்துக்கு சிலருக்கு அது பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. சில பெண் விவாகம் பண்ணும் பொழுது அந்த குடும்பத்தினருக்கு சிலருடைய பார்க்கும்போது பிடிக்காது, பொறாமை கொள்வார்கள், சில எரிச்சல் கொள்வார்கள். இன்னைக்கு கூட நீங்க அப்படிப்பட்ட விஷயத்துல இருக்கலாம். நீங்க திருமணம் செய்ததுனால உங்க சொந்த பந்தத்துல அநேகருக்கு அந்த உங்களுடைய வாழ்க்கை பிடிக்காம இருக்கலாம். ஆனா கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறவர். உங்கள் உண்மையை தேவன் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லாமா, ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவருடைய திருமணத்துல அவருடைய எத்தியோப்பிய ஸ்திரீயை விவாகம் பண்ணினது நிமித்தம் அங்க பார்க்கிறோம் அநேக அங்க மிரியாமும் ஆரோனும் அவனுக்கு விரோதமாய் பேசினாங்க. ஒருவேளை எத்தியோப்பியா ஸ்திரீயை போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், இதுல என்ன நல்லா இருக்கு, அந்த பொண்ணு எப்படி இருக்கு, அந்த பொண்ணு நல்லா இல்லையே, அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, அப்படி எல்லாம் கூட மிரியாமும் அங்க ஆரோனும் பேசி இருக்கலாம் ஒருவேளை நான் நினைக்கிறேன். ஆனா தேவ பிள்ளைகளே, இவங்க எனக்கு செட் ஆக மாட்டாங்க, இந்த குடும்பம் எனக்கு செட் ஆகாது, இந்த பொண்ணு எனக்கு செட் ஆகாது, இந்த உறவு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி கூட பிறந்தவங்க எல்லாம் உன்னை பார்த்து பேசலாம். ஆனா கலங்காதீங்க, நீங்க கர்த்தரை நம்பி இருப்பீங்களானா கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். உங்க குடும்பத்துக்காக கர்த்தர் வழக்காடுவார், உனக்காக கர்த்தர் வழக்காடுவார், கர்த்தர் எழும்புவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே அவருடைய திருமண காரியத்தை செய்யும் பொழுது அவருடைய திருமணத்தின் நிமித்தம் அங்கே அவரை பகைத்தார்கள், அவருக்கு விரோதமாய் பேசினார்கள் பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிற 2 வசனத்திலே கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் என்ன செய்தார், அவங்க பேசுறதை கேட்டார். மிரியாம் பேசினதையும் ஆரோன் பேசுகிறதையும் மோசேக்கு விரோதமாக எழும்பினதையும் பேசுகிறதையும் கர்த்தர் கேட்டார். ரெண்டாவது காரியம், மோசேயை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரா, என்கிட்ட பேசலையான்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அப்போ ஆண்டவர் யோசித்து பாருங்க, ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறா. கர்த்தர் நாம் நினைக்கிறோம் நம்ம ஏதோ ஒரு பேசிட்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில யாரோ கேள்வி கேட்கிறாங்க, நம்மளால பதில் சொல்ல முடியலன்னு நீ நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் தேவன், தேவனுடைய பிள்ளைகளை கவனித்து அவர் பார்க்கிறார், கவனித்து கேட்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஜெபிக்கும் பொழுது மாத்திரம் இல்ல, நீங்க பேசி கொண்டிருக்கும் போது கர்த்தர் பார்க்கிறார், நீங்க உங்க காரியத்தை செய்யும் போது பார்க்க, உங்க வேலையில நீங்க என்ன வேலை செய்றீங்க என்று கர்த்தர் பார்க்கிறார். ராம் தேவ பிள்ளைகளே, இவங்க மோசையோடு கூட பேசும்போது ரெண்டாவது பிரச்சனையை பண்றாங்க. என்ன பேசுறாங்கன்னா, பர்சனல் லைஃப் மட்டும் பேசல, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி பேசுறாங்க. முதலாவது அவரை வேதனைப்படுத்தும்படி, மோசையை வேதனைப்படுத்தும்படி இந்த சகோதரியும் சகோதரனை விரோதமாய் பேசுறாங்க. திருமணத்தின் காரியத்தின் நிமித்தம் விரோதமாய் பேசுறாங்க. ரெண்டாவது மோசையுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை குறித்து பேசுறாங்க. கர்த்தருக்கு சோதனை, இதை கர்த்தர் கவனித்து கேட்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் வந்து எங்க கூட தான் பேசுறாரு, உங்ககிட்ட மட்டும் தான் பேசுறாரா என்று சொல்லி மோசேயை குறித்து பேசுறான். பாருங்க, கர்த்தர் மோசேயோடு எப்படி பேசுகிறார் என்பது தொடர்ந்து வாசிக்கும் போது இந்த வசனத்துல நம்ம படிக்கும் போது நமக்கு காண்பித்து கொடுக்க முடியும். வேதம் சொல்லுகிற, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். மோசே எப்படிப்பட்டவரா, பூமியில் உள்ள சகல மனுஷரை பார்க்கிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவராக இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஊழியத்தில் ஊழிய செய்கிறவங்களுக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி வேணுங்க. என்னன்னா, அவங்களுக்கு பொறுமை சாந்தம் என்பது தேவை. அல்லேலூயா. சாந்த குணமுள்ளவன் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவான் என்று மத்திய சுவிசேஷ புஸ்தகம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நாம் சாந்த குணமாக இருந்தால் விசுவாசிகளை நாம் என்ன பண்ணலாம், சுதந்திரிக்கலாம், தேசத்தை சுதந்திரிக்கலாம், பூமி
பூமியை சுதந்திரிக்கலாம், ஊழியத்துல பெரிய காரியங்களை செய்யலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு சாந்த குணம் மிக மிக அவசியம். பல நேரத்துல சாந்த குணம் இழந்து போகிறோம், பொறுமையை இழந்து போகிறோம், நீடிய பொறுமையை இழந்து போகிறோம். ஏன்னா நம்ம சுற்றில இருக்கிற அநேகரால நம்ம வேதனம் அடையும் போது நம்ம ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கிறோம், நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோம். ஆனா பாருங்க, பூமியில சகல மனிதரை காட்டிலும் மோசே என்பவர் எப்படிப்பட்டவரா? சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சதிதிலே 4வது வசனம், சதிதிலே கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்பு குடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனாங்க. ஆண்டவர் இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு பேசுறாரு. அல்லேலூயா, பாருங்க எவ்வளவு சூப்பரா இந்த காரியத்தை கவனித்து பாருங்களேன். ஒருவேளை நீங்க ஒரு ஊழியக்காரருக்கு விரோதமா, சபை போதகருக்கு விரோதமாய், சுவிசேஷருக்கு விரோதமாய் நீங்க பேசிக்கிட்டு இருந்தா ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா, உங்க கூட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், நீ குறை சொல்றத பார்க்கிறார், ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசுகிறத பார்க்கிறார். அல்லேலூயா, நீங்க உங்க வீட்டில் கூட உங்க அம்மா ஊழியம் செய்யலாம், இல்ல உங்க அப்பா ஊழியம் செய்யலாம், உங்க அண்ணன் தம்பி ஊழியம் செய்யலாம், அவங்களுக்கு விரோதமா நீங்க பேசுறத கர்த்தர் பார்க்கிறார். அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன திறமை இருக்கு, அவனுக்கு என்ன தாளந்த இருக்கு, என்ன ஆண்டவர் அழைச்சிட்டாரா? நாங்கெல்லாம் இவ்வளவு வருஷமா ஊழியம் செய்யறோமே, நாங்க இவ்வளவு நாள் இருக்கிறோமே, நாங்க விசுவாசியா இருக்கிறோமே, இவனுக்கு மட்டும் என்ன புதுசா வந்துருச்சு, ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாமே, ஏதாவது செய்யலாமே, நல்லா சம்பாதிக்கலாமே சொல்லலாம். நிறைய பேர் வேலை செய்த ஊழிய செய்யறாங்க, நிறைய சபையை தாங்குறாங்க, வேலை செய்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு சுத்திரம். அல்லேலூயா, நீங்க தொடர்ந்து அந்த வேலையை செய்யுங்க. கர்த்தர் உங்களை அழைத்திருப்பார். ஆனால் எந்த காரியத்துக்கு உங்களை அழைத்தாரோ அந்த காரியத்துல உண்மையா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப இந்த 3 பேர் பேசிக்கொண்டிருக்கும் போது மோசே ஒரு வார்த்தை கூட, இந்த 4 வசனம் வரைக்கும் பார்க்கிறோம், மோசே ஒரு வார்த்தை பேசல, அவர் அமைதியா இருக்கிறார். முதல் பிரச்சனை அவருடைய திருமணத்தை குறித்து சண்டை போடுறாங்க, 2வது அவருடைய ஆவிக்குரிய குறித்து சண்டை போடுறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து பேசின உடனே கர்த்தரே இறங்கி வருகிறார், வந்து சொல்றார், 3 பேரும் மேல என்ன பண்ணுங்க, என்னுடைய ஆசாரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாங்க என்று கர்த்தர் பேசுறார். அல்லேலூயா, எவ்வளவு பயங்கரமா இருக்கும் பாருங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் திடீர்னு ஆண்டவர் வந்து, மகனே மேல வா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், மகனே என்னுடைய ஆலயத்துக்கு வா, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா எப்படி இருக்கும். ஒரு எஜமான் வந்து ஒரு வேலை செய்யற இடத்துல, நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம், அப்போ திடீர்னு வந்து எஜமான் வந்து கூப்பிடுற எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி பயப்படுவோம், ஏதாவது தப்பு செஞ்சுட்டா பயப்படுவோம் இல்லையா. அப்போ சில நேரத்துல அந்த ஒரு அனுபவம் இங்க பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, அவங்க 3 பேருக்கு நடுவுல கர்த்தர் வந்து பேசினார், என் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வா, என் ஆலயத்துக்குள்ள வாங்க, என் வீட்டுக்குள்ள வாங்க, நான் பேசணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு கட்டளையோடு பேசுகிறார். கர்த்தர் அந்த 3 பேரும் மேல போறாங்க. 5வது வசனம், கர்த்தர் மேக தூணில் இறங்கி கூடார வாசல்ல நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். மேக தூணிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டாராம். அவங்க 2 பேர் போறாங்க. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். நான் ஒருத்தன் தீர்க்கதரிசி அவங்க கூட்டத்தில் இருந்தால் நான் தரிசனத்திலையும் சொப்பனத்திலையும் என்ன பண்றேன், நான் பேசுகிறேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் கூட நான் தீர்க்கதரிசிங்கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுங்களா, சில தீர்க்கதரிசிலாம் இந்த பூமியில் இருக்கிறாங்க, அவங்க கூட சொப்பனத்தில் பேசுறேன், சில ரோடு கூட நான் தரிசனத்தில் தான் பேசுறேன். ஆனால் அவன் மோசே என்பவர் அப்படி அல்ல, அப்படிப்பட்டவர் அல்ல, நான் சொப்பனத்தில் அவர் கூட பேசலையா, நான் தரிசனம் கொடுத்து பேசல, அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் என் வீட்டில் எங்கும் உள்ளவன், உண்மையுள்ளவன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா, கர்ச்சிக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்க அபிஷேகத்துல நிரம்பி வாசிக்கணும். சில வசனங்கள்லாம் நீங்க மேலோட்டம் வாசிச்சீங்கன்னா அதோட அர்த்தம் புரியாது. நல்ல ஆவியில் அபிஷேகத்துல நிரம்பி நீங்க படிக்கும் போதுதான் இதோடைய அர்த்தம், கர்த்தருடைய அந்த குணம், கர்த்தருடைய சுபாவம், கர்த்தருடைய வார்த்தை எப்படி வந்தது என்பது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆவியான சொல்ற அவங்க கிட்ட கர்ச்சித்து பேசுகிறார், என் புள்ள அப்படி கிடையாது, என் புள்ள உண்மையுள்ளவர், அந்த புள்ள நான் எப்படி பேசுறேன், உங்ககிட்ட நான் தரிசனத்திலையும் சொப்பனத்துல பேசுற மாதிரி நான் பேசுறேனா, முகமுகமா பிரத்யட்சமா பேசுறேன், நீங்க எப்படி மோசியே நீங்க கேள்வி கேட்பீங்க.
அல்லேலூயா. ஏன் மோசையை வளர்க்கறதுக்கு காரணமா இருந்தியே மிரியாம், அதனால பேசுறியா ஆரோனே? அவன் திக்குவாயா இருக்கிறான், மோசே திக்குவாயா இருக்கிறான், நீ தான் எல்லாம் செய்யறன்னு சொல்லிட்டு கூட நின்னு பேசுறன்னு சொல்லி பேசுறியா என்று கேள்வி கேட்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. சில வீட்டில் எல்லாம் சிலர் பார்த்தீங்கன்னா பண உதவி செய்யறதுனால அவங்க பேச்சு அதிகமாக இருக்கும். சில பார்த்தீங்கன்னா வளர்த்தன்ற கடமைக்காக நல்ல அதிகாரமாக பேசுவாங்க, ஆனால் அழைப்புள்ளவர்களுக்காக அழைப்புள்ளவன் பேசுகிறானோ இல்லையோ கர்த்தர் அவனுக்காக பேசுவார். அல்லேலூயா. அழைப்பை பெற்றவன் அழைப்பில் நிற்கும் போது அவன் பேசுகிறானோ இல்லையோ அவனுக்குள்ளிருந்து கர்த்தர் பேசுவார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அழைப்புள்ளவன் தனக்காக பேசி தன்னுடைய நியாயத்தை நீதியும் வெளிப்படுத்த அழைப்புள்ளவன் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அழைத்தவர் அவருக்குள் இருக்கிறபடியால் அழைக்கப்பட்டவனுக்காக அழைத்தவரே பேசுவார். இன்று கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். நீ உண்மையாயிரு, கர்த்தர் உன்னை உனக்காக பேசுகிற தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிற ரெண்டாவது சாட்சியை குறித்து பார்க்கும்போது, யோபுவை குறித்து பார்க்கும்போது, யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோபுடைய சாட்சி நமக்கு தெரியும். யோபுவை குறித்து நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் அவருடைய பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனுஷன். இந்த யோபு 1 அதிகாரத்தில் 1 வசனம் 2 வசனத்தில் வாசிக்கும் போது தொடர்ந்து பார்க்கும்போது வேதம் சொல்லுங்க, 1 வசனம், ஊட்ஸ் தேசத்திலே யோபி என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் மனுஷன் உத்தமனும், அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். அப்புறம் 3 வசனத்தில் அவனுடைய மிருக ஜீவன்களுடைய எண்ணிக்கை எல்லாம் இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு சோத்திர 6 வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் தேவபுத்திர கர்த்தருடைய சன்னிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். 7வது வசனம், கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவமாகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்றார். அல்லேலூயா. சொல்லுங்க, ரெண்டாவது சாட்சி, கர்த்தர் சொல்லுகிற ஒரு சாட்சி யோபுவை குறித்து பார்க்கிறோம். சாத்தான் கிட்ட பேசுறார், எழும்பி வந்து பேசுகிறார். ஏன் தெரியுங்களா? தேவ பிள்ளையே, நீ உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்காக பேசுவார். அல்லேலூயா. சாத்தான் கிட்டே கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. சத்ரு கிட்ட பேசுறது மட்டும் இல்ல, சாத்தான் கிட்ட கர்த்தர் பேசுவார். கர்த்தர் நல்ல ரெண்டு, ஒன்னு சத்துரு, ரெண்டாவது சாத்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரெண்டு பிரச்சனை, ரெண்டு சா, இந்த ரெண்டு சா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து 3வது சாவுக்கு போறாங்க. என்ன சானா? அது சாவுக்கு போறாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். இந்த 3 சாவை நம்ம மேற்கொள்ளணும்னா கர்த்தருக்கு முன்னாடி நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நல்லா ஞாபகம், 3 சா. முதல் 2 சா, 1 சத்ரு என்கிற சா. அந்த சத்ருவை நம்ம எப்படி மேற்கொள்ள போகிறோம் தெரியுமா? நம்ம உண்மையா இருந்தா கர்த்தரே பேசுவார், கர்த்தரே அவங்க வந்து வழக்காடுப்பார். 2வது சா, சாத்தான். இந்த சாத்தான் வந்து நம்மளை சோதிக்க வருவான். சாத்தான் வந்து உத்தரவு கேட்டே வருவான். பல நேரத்தில் உங்க உண்மைக்காக உங்க விசுவாசத்தை எதிர்த்து ஒரு சாத்தான் வருவான். ஆனால் பயப்படாதீங்க, கர்த்தர் அவனை உன்னை என்ன பண்ண முடியாது, உன்னை எதிர்த்து உன்னை சாகடிக்கவோ ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதில் நீ சோதனையில் நீ தோத்துட்டியன்னா 3வது சா, சீக்கிரமாக சாக வேண்டிதான். யோபு பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் அவன் பிள்ளைகளெல்லாம் இழந்தா கூட, அவன் மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்தா கூட, ஆனா அவனுடைய ஜீவனை கர்த்தர் காத்தார். காரணம் என்னன்னா, அவனை கொண்டு மறுபடியும் பெருக்கத்தை உருவாக்கினான். உங்களை கொண்டு, அழைத்தவர்களை கொண்டு கர்த்தர் பெருக்கத்தை உருவாக்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் காரியம் சொன்னாங்க, அழைத்தவன் தனக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை, தன் நியாயத்தை நீதியை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் அழைத்தவர் அவர் அவனுக்காக பேசுவார். ரெண்டாவது காரியம் அழைத்தவர், ரெண்டாவது காரியம் யோபு வாழ்க்கையிலிருந்து பார்க்கும்போது அழைத்த தேவன் உன்னை பெருக பண்ணுவார். நீ மட்டும் இருந்தா போதும், அழைத்தவர் அழைத்தவனை மாத்திரம்தான் பார்க்கிறார், அழைத்தவர் அழைத்தவனை கொண்டு பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். உன்னை சாகடிச்சு பெருக பண்ணுகிற தேவன் அல்ல, உன்னை கொண்டே பெருக பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உன்னை கொண்டே ஆண்டவர் மேன்மைகளை கொண்டு வருவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சாத்தானை எவ்வளவு சோதனை வந்தாலும், ஆனாலும் பாத்தீங்களா, அந்த சோதனையில அந்த சாத்தான் கொண்டு வந்தாலும் யோபு உத்தமனா இருந்தார், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவராயிருந்தார், சன்மார்க்கனா
மனிதனாக இருந்தார், கர்த்தருக்கு பயப்படுகிறவராக இருந்தார், கடைசி நிமிஷம் வரைக்கும் தன் உடல்களினால எந்த பாவமும் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கிருபையை நாம் இந்த நாளில் கேட்டு வாங்க வேண்டும். மூன்றாவது காரியம் நான் சொல்ல போகிறேன், இந்த சாட்சி எபிரேயர் 3:2 வாசிக்கும் போது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். இவர் தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறார். யோபு 3:2-3 மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலாம் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான், அது போல மோசையை பார்க்கலாம் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறார். மூணாவது சாட்சி யாரை குறித்துனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து. இவரே மெய்யான தேவன், இவரே நமக்கு ரட்சிப்பு, இவரை அல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை, இவர் இல்லாமல் நமக்கு பரலோகம் இல்லை, இவர் இல்லாமல் நமக்கு சமாதானம் சந்தோஷம் இல்லை, இவரே நமக்கு வாசலா இருக்கிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 10 நம் 9:10-11 வாசிக்கும் போது அவரே நமக்கு வாசலா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் வரார், ஆனால் இவரோ அவருடைய ஆடுகளுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்க வருகிறார் என்று வேதம் சொல்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, மூணாவது காரியம் இவரை குறித்த சாட்சி யாருன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி. முதல் காரியம் மோசேக்காக கர்த்தர் பேசினார், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யோபுக்காக ஆண்டவர் வந்து பேசுகிறார் சாத்தான் கிட்ட, மூணாவது வசனம் எபிரேயர் ஆக்கியோன் சொல்லும் போது சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து குறித்து வேதம் சொல்லுகிறார் இவர் அவர் ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது, உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கும் போது, அந்த பொறுப்புல நீங்க எப்படி இருக்கிறீங்க, கர்த்தர் அதை பார்க்கிறார், அதுல உண்மையுள்ளவர்களா இருக்கிறீர்களா என்று கர்த்தர் பார்க்கிறார். இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது, மேகத்தின் நடுவில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசினா இவர் என் நேசுகுமாரன், இவருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க, இவர் மீது நான் அன்பா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகையினால தேவ பிள்ளைகளை அப்படி ஒரு சாட்சியை நாம் பெற வேண்டும், இவர் எங்கும் எனக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார், நீங்க எனக்கு உண்மையா இருக்கிறீங்க என்பதை, நீங்கள் எனக்கு உண்மையா இருக்கிறீர்கள் என்பதை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்ல வேண்டும். இதற்காக எத்தனை பேர் உழைக்க முடியும், போராட முடியும், பிரயாசப்பட முடியும்? தேவ பிள்ளைய எப்பவுமே உண்மையா இருங்க, ஜபத்தில் உண்மையா இருங்க, எல்லா விஷயத்திலும் உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நல்ல நேரத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஒரு சிறிய ஜபத்தை முடித்த பிறகு ஒரு இடைவெளிக்கு பின்பாக எனக்கு திரையில் வரக்கூடிய நம்பரை பார்த்து ஃபோன் பண்ணுங்க, நம்ம சேர்ந்து ஜெபிப்போம், தேசத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. கண்களை மூடி ஜெபிப்போம். தவப்பனே, ஆண்டவரே மோசே போல நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே யோபை போல உண்மையுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அப்பா உடைய உண்மை போல நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். வேதம் சொல்கிறேன் நீங்கள் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர் என்று ஆண்டவராக இயேசுவே நீர் போகும்போது எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர். உங்க பிள்ளைங்க எல்லாரும் உண்மையா இருக்க உதவி செய்யுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில இப்படி ஒரு கேள்வி இருக்கு, என்னன்னா நான் எப்படி உண்மையா இருந்தது, உண்மையா இருந்தாவே நிறைய பிரச்சனை வருது, போராட்டம் வருது, எப்படி நான் உண்மையா இருக்கிறது, பொய் சொல்லியனா எப்படி இந்த வாழ்க்கையை வாழ முடியும், இந்த உலகத்துல எப்படி வாழ முடியும், செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் எப்படி வாழ முடியும், அநேகருக்குள்ள அநேக கேள்விகள் இருக்கிறது. ஆண்டவரே எல்லாரும் உண்மையுள்ளவர்களா இருக்க பிரயாசப்படுறாங்க, ஆனாலும் சில நேரங்களில் தவறி போகிறது, தப்பிதான் செய்யறாங்க, ஆண்டவரே உண்மை இல்லாமல் போகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே உடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்க, ஆண்டவரே நீர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல நாங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்க, ஆண்டவரே பொய்யை எதிர்த்து ஜெயிக்க, உண்மையில வாழ, சத்தியத்தில் வாழ கர்த்த கிருபை செய்வீராக. உடைய நாமும் மகிமைப்படட்டும், சாட்சியாய் நிறுத்து. ஆண்டவரே உடைய நாவில எங்களை குறித்து ஒரு நல்ல சாட்சியை நாங்கள் கேட்க பரலோக ராஜ்யத்துக்கு வரும்போது நாங்கள் அந்த சாட்சியை நாங்கள் ஆண்டவரே கேட்க உதவி செய்யும். எங்கள் சாட்சியை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தார். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய வீட்டில் எங்களுடைய சொந்த பந்தங்கள் மத்தியில் எங்கள் சத்துருக்கள் மத்தியில் நாங்கள் சாட்சியாய் நிற்க உதவி செய்யும். எங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் முன்பாக நாங்கள் சாட்சியாக இருக்க உதவி செய்யும். எங்கள் நண்பர்கள் எங்கள் உற்றார் உறவினர் முன்னாடி நாங்கள் சாட்சியாக இருக்க உதவி செய்யும். எல்லோரும் சொல்லணும், ஆன்மா இவர் உண்மையுள்ளவர், இவர் உண்மையுள்ளவர் என்பதை சொல்ல உதவி செய்வீராக. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.